வணக்கம் ஜெம் துளிகள். தூத்துக்குடி அருகே நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் தூத்துக்குடி கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் மாப்பிள்ளையூரணி ஊராட்சி ஜோதிபாசு நகர் விளக்கு தாளமுத்து நகர் பகுதிகளில் நீர்மோர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி மற்றும் தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களின் தாகத்தை தீர்க்க தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தனர். ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா, தூத்துக்குடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சரவணகுமார் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் பொதுமக்களுக்கு இளநீர், தர்பூசணி, நீர்மோர் உள்ளிட்ட குளிர்பான பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய கவுன்சிலர்கள், ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் ஏற்றுமதி மையம் அமைக்கப்படும் என அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி பதில் நேரத்தில் நெய்வேலி தொகுதியில் ஏற்றுமதி தொழிற்பயிற்சி மையம் அமைக்க அரசு முன்வருமா எனவும், முந்திரி ஏற்றுமதி அதிக அளவில் செய்யப்படுவதால் ஏற்றுமதி மையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படுமா என நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் தாமு அன்பரசன், கடலூர் மாவட்டத்தில் தொழிலாளர் ஏற்றுமதியை ஊக்குவிப்பதற்காக தொழில் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உற்பத்தி செய்யும் பொருட்களை கண்டறிந்து ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வகையில் ஓசூர், கோவை, மதுரை, திருச்சி ஆகிய நான்கு இடங்களில் 16.69 கோடி ரூபாய் செலவில் ஏற்றுமதி மையம் தொடங்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அமைச்சர், ஏற்றுமதியை ஊக்குவிக்க தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் ஏற்றுமதி மையம் அமைப்பதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது எனவும் தெரிவித்தார். திண்டுக்கல் மாநகர திமுக சார்பில் மத நல்லிணக்க விழா மற்றும் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி கலந்து கொண்டார். திண்டுக்கல் மாநகர திமுக சார்பில் மத நல்லிணக்க விழா மற்றும் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. மாவட்ட துணை செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான வைகை சித்திக் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ரமலான் மாதத்தின் சிறப்புகளையும் இஃப்தார் நோன்பின் மகத்துவத்தையும் எடுத்துக் கூறினார். இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ், துணை மேயர் ராஜப்பா, பழனி, சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்திட வேண்டும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில், யாரும் ஊரே யாவரும் கேள்வி என்கிற அடிப்படையில், நாம் அனைவரும் கொண்டு நாம் நிறந்தாலோ அல்லது மதத்தாலோ அல்லது ஜாதியாலோ நம்முடைய ஏற்படுத்தி கம்மியாது என்பதற்கு இதுதான் ஒரு மிகப்பெரிய சான்று என்பதையும், இந்த சமூகம் சிறப்பாக வளர வாழ நிச்சயம் இந்த இத்தாரமாக நிகழ்ச்சி எதிர்காலத்திற்கு வலிவகுக்கும் என்று சொல்லி நல்ல ஒரு வாய்ப்பு. பாமகவில் இருந்து விலகி 50க்கும் மேற்பட்டோர் அமைச்சர் மஸ்தான் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தனியார் மண்டபத்தில் கீழ் எடையாளம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சிவரஞ்சனி பாலசுந்தரம் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகி சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் முன்னிலையில் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். மரக்காண மேற்கு ஒன்றிய செயலாளரும் ஒன்றிய துணை பெருந்தலைவருமான பழனி ஏற்பாட்டில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட கவுன்சிலர் விஜயன், மாவட்ட ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் திருமலை, ஒன்றிய நிர்வாகிகள் குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 1.5 ஆண்டு காலத்தில் விவசாயிகளுக்கு 1.5 லட்சம் இலவச மின்சாரம் இணைப்புகளை வழங்கி சாதனை படைத்தவர் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் என மன்னார்குடியில் விஜயன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மாநில விவசாய அணி செயலாளரும் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி AKS விஜயன் செய்தி சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், ஆட்டுக்கும் மகு மலைக்கும் வித்தியாசம் இல்லை என தெரியாமல் செய்தியை சொல்வதே அண்ணாமலைக்கு வாடிக்கையாகி விட்டது என விமர்சித்தார். விவசாயிகள் உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்பதற்காக இலவச மும்முனை மின்சாரத்தை வழங்கியவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், மத்திய அரசு தமிழக மக்களுக்கு எதிராக கொண்டு வரும் திட்டங்களை தொடர்ந்து தடுத்து நிறுத்தி அதற்கான நடவடிக்கைகளை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார் என தெரிவித்தார். டெல்டா காரர்கள் உரிமையோடு இன்றைய தினம் தமிழகத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற தலைவர் தளபதி அவர்கள்
விவசாயிகளுக்கு பல்வேறு சலுகைகளை தந்திருக்கிறார். 1.5 ஆண்டு காலத்தில் 150,000 இலவச மின்சார இணைப்புகளை வழங்கி சாதனை படைத்திருக்கிற தலைவர் நம்முடைய தமிழக முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள். இது அண்ணாமலைக்கு தெரியுமா தெரியாதா என்று தெரியவில்லை. 1.5 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் மட்டுமல்ல, அதாவது நம் பகுதியில் இருக்கிற தரிசு நிலங்களை அது விளைநிலங்களாக மாற்ற வேண்டும் என்று ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. அதோடு மட்டுமல்ல, விவசாயிகள் கடந்த காலங்களில் இந்த ஆண்டு உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஆண்டும் 18 லட்சம் மெட்ரிக் டன் என்றால், இந்த ஆண்டு 25 லட்சம் மெட்ரிக் டன்னை உற்பத்தி செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிற அரசு தலைவர் தளபதி அவர்களுடைய அரசு. அவர்தான் உண்மையான டெல்டாக்கார் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. திண்டுக்கல் அருகே கோடைகால நீர்மோர் பந்தலை பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் திறந்து வைத்தார். திண்டுக்கல் நகர்ப்புற பகுதிகளான வெள்ளை விநாயகர் கோவில் எதிரிலும், பேருந்து நிலையம், நாகல் நகர் பேருந்து நிறுத்தம் உள்ளிட்ட 5 இடங்களில் திண்டுக்கல் திமுக நகரக்கழகம் சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை திண்டுக்கல் திமுக கிழக்கு மாவட்ட செயலாளரும் பழனி சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்குமார் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். மேலும் பொதுமக்களுக்கு தர்பூசணி, நீர்மோர், திராட்சை, வெள்ளரி உள்ளிட்ட பழங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாநகராட்சி மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ், மாநகராட்சி துணை மேயர் ராஜப்பா, மாவட்ட துணை செயலாளர் பிலால் உசேன் மற்றும் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்வை நாம் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று சொல்லி நம்முடைய முதலமைச்சர்களுடைய தலைவர்கள் தலைமையாளருடைய ஆணையை வந்து இன்றைக்கு திண்டுக்கல்ல கிட்டத்தட்ட மாவட்டம் முழுவதும் இந்த பணியை நாம் தொடங்கியிருக்கோம். நம்முடைய திருவண்ணைநல்லூர் அருகே நுரையீரல் நோயால் பாதிக்கப்பட்டு ஆக்சிஜன் சிலிண்டர் உதவியுடன் வாழ்ந்து வரும் தாயின் உயிரை காப்பாற்றுங்கள் என முதலமைச்சருக்கு 4 மகள்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் அடுத்த அரும்பட்டு கிராமத்தில் வசித்து வருபவர் மயில்முருகன் சிவகலா தம்பதி. இவர்களுக்கு 4 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் மயில்முருகன் டீ கடையில் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் இவரது மனைவி சிவகலா குணப்படுத்த முடியாத நுரையீரல் பாதிப்பு காரணமாக படுத்த படுக்கையில் இருந்து வருகிறார். புதுவை ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் தாம்பரம் அரசு பொது மருத்துவமனை உள்ளிட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். நுரையீரல் மற்றும் இதயம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் தமிழ்நாடு முதலமைச்சர் உதவிகரம் நீட்ட வேண்டும் என அவரது 4 மகள்கள் முதல்வர் மு க ஸ்டாலினிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு நாளைக்கு 2 சிலிண்டர் இருந்தால் மட்டுமே உயிர் வாழ முடியும் என்ற நிலை உள்ளதால் தமிழக அரசு குறித்து நடவடிக்கை எடுத்து சிவகலாவின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளது. என்னிடம் பொருளாதார வாழ்க்கை பொருளாதார உதவி கூட எதுவும் இல்லாமல் அவளை வச்சுன்னு 4 மாசமா வச்சுன்னு லோல் படுறேன். ஏதாவது எங்களுக்கான உதவி முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஏதாவது உதவி பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு 4 பெண் பசங்க இருக்காங்க. அவங்க படிப்பு செலவுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி என் குடும்பத்துக்கு, எங்கள் மனைவிக்கு மருத்துவ செலவுக்கு ஏதாவது பண்ணி அவங்கள நல்ல மாதிரியே ஆக்கி கொடுக்குமாறு முதலமைச்சர் ஐயா அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் ஐயா, என் பேர் தேவி பிரியா. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஒரு பக்கம் நுரையீரல் வந்து இதயத்தை பாதிச்சிருச்சு. எங்கள் அப்பாவும் சாதாரண டீ மாஸ்டர் தான். நாங்கள் கோரிமோடு முண்டிய பக்கம் மெட்ராஸ்னு பார்த்துட்டோம், அங்கே எங்கேயும் முடியாது சொல்லிட்டாங்க. சிலிண்டர் வாங்கி வீட்டிலே வைக்க சொல்லிட்டாங்க. ஒரு நாளைக்கு 2-3 சிலிண்டர் ஆகுது. எங்கள் அப்பாவும் சாதாரண டீ மாஸ்டர் தான். ஒரு சிலிண்டர் 500 ரூபா. எங்களுக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை, படிக்கலனாலும் பரவாயில்ல, எங்கள் அம்மா உடம்பை மட்டும் சரி பண்ணி கொடுங்க ஐயா. சட்டசபை லண்டனில் நிறுவப்பட்ட பென்னி குயிக் சிலை தொடர்பாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். லண்டனில் தமிழ்நாடு அரசு சார்பில் திறக்கப்பட்ட பென்னி குயிக் சிலை கருப்பு துணியால் மூடி வைக்கப்பட்டிருப்பது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கவனஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அப்போது பேசிய அவர், முல்லை பெரியாறு அணையை சொந்த செலவில் கர்னல் ஜான் பென்னி குயிக் கட்டி முடித்தார். அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக மணிமண்டபம் அமைக்கப்பட்டது. இந்நிலையில் லண்டனில் திமுக அரசு சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மார்பளவு சிலையை கருப்பு துணியால்
கோவிட்டால் மூடப்பட்டிருப்பதாக தகவல் வந்துள்ளது என தெரிவித்துள்ளார். உண்மை நிலை என்ன என்றும் மூடிய சிலை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்த அவர் சிலை அங்கேயே இருக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என கூறினார். இதற்கு பதிலளித்த அவை முன்னவர் துரைமுருகன் அரசு விவரங்களை அறிந்து நடவடிக்கை எடுத்து சபைக்கு அறிவிக்க வேண்டியதை முறையாக அறிவிக்கும் என தெரிவித்தார். மாங்காட்டில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் சமூக நல்லிணக்க இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் மாங்காட்டில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் சமூக நல்லிணக்க இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாங்காடு நகர தலைவர் கமால் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக பல்வேறு கட்சியைச் சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு இஸ்லாமியர்களுடன் இணைந்து நோன்பு திறந்தனர். மேலும் 20க்கும் மேற்பட்ட ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் எஸ்டிபிஐ கட்சியைச் சேர்ந்த மாநில மாவட்ட நகர நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூரில் சுமார் 2 கிலோமீட்டர் வரை RSS அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது. சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி RSS பேரணிக்கு தமிழக அரசு அனுமதி மறுத்து வந்த நிலையில் RSS அமைப்பினர் அதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் RSS பேரணிக்கு அனுமதி அளித்தது. அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூரில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் RSS அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது. திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகம் அருகே தொடங்கிய பேரணி மோதிலால் தெரு தேரடி வழியாக சென்று தனியார் பள்ளியில் முடிவு பெற்றது. சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த பேரணியில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இதில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். எட்டயபுரம் அருகே அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. எட்டயபுரம் பேருந்து நிலையம் எதிரில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். மேலும் பொதுமக்களுக்கு நீர்மோர் இளநீர் உள்ளிட்டவை வழங்கினார். எட்டயபுரம் நகர செயலாளர் ராஜ்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன், பொதுக்குழு உறுப்பினர் ராமச்சந்திரன், கோவில்பட்டி முன்னாள் சேர்மன் சத்யா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பாடியநல்லூர் பாரதி நர்சரி பிரைமரி பள்ளியின் 20வது ஆண்டு விழா நடைபெற்றது. செங்குன்றம் அடுத்த பாடியநல்லூர் ஊராட்சியில் உள்ள பாரதி நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியின் 20வது ஆண்டு விழா பள்ளியின் தாளாளர் வழக்கறிஞர் கலைவாணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு இயற்கை பாதுகாப்பு, சுகாதாரம், தேசப்பற்று, உடல் ஆரோக்கியம் உள்ளிட்ட பல்வேறு சமுதாய வளர்ச்சிகள் குறித்து நடனம் மற்றும் நாடகம் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு நிதித்துறையின் இணை இயக்குநர் சரவணன், பாடியநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயலட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து பள்ளியின் சார்பில் பாடியநல்லூர் ஊராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் வார்டு உறுப்பினர் வேலு மற்றும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் அருகே 38 சவரன் நகை, 2 கிலோ 2.5 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் நந்தியம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பிரேமா. சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் ஊழியராக பணிபுரியும் இவர் விடுமுறை என்பதால் வீட்டை பூட்டிவிட்டு குடும்பத்துடன் சென்னை பல்லாவரத்தில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார். மீண்டும் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் வெளிப்புற கதவு உடைக்கப்பட்டு உள்ளதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது 38 சவரன் நகை, 2.5 லட்சம் ரூபாய் ரொக்க பணம், 2 கிலோ வெள்ளி பொருட்கள் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்தது. இதுகுறித்து அளித்த புகாரின் பேரில் மீஞ்சூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாலவாக்கம் ஊராட்சியில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. சாலவாக்கம் ஊராட்சியில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு உத்தரமேரூர் கிழக்கு ஒன்றிய செயலர் பிரகாஷ் பாபு தலைமை வகித்தார். உத்தரமேரூர் கிழக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் காஞ்சிபுரம் மாவட்ட
மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம், கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தனர். மேலும் பொதுமக்களுக்கு நீர்மோர், இளநீர், தர்பூசணி, நுங்கு உள்ளிட்ட குளிர்பானங்களை வழங்கினர். இதில் கிழக்கு ஒன்றிய இளைஞரணியின் செயலர் மூவேந்தன், மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் மானாம்பதி உள்ளிட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் திரளானோர் பங்கேற்றனர். உசிலம்பட்டி அருகே ராகுல் காந்தியின் எம்பி பதவி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே ராகுல் காந்தியின் எம்பி பதவி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஏழுமலை பேரூர் காங்கிரஸ் கட்சியினர் பலர் கலந்து கொண்டு ராகுல் காந்தியின் எம்பி பதவி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்தும் மத்திய அரசை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாவட்ட தலைவர் அம்மா பாண்டியன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் காங்கிரஸ் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் அருகே டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாளையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வழுதரெட்டி பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் மற்றும் பால் உற்பத்தியாளர் சங்க மாவட்ட தலைவர் ஆறுமுகம் தலைமையில் டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாளையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் கலைஞர் அறிவாலயம் முன்பு நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பெண்களுக்கு புடவைகள் வழங்கப்பட்டன. குடியாத்தத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழாவில் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் பங்கேற்று பொதுமக்களுக்கு நீர்மோர் உள்ளிட்டவற்றை வழங்கினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதி எஸ்டிபிஐ கட்சி சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது. தொகுதி இணைய செயலாளர் சர்தார்கான் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக குடியாத்தம் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர் முக்தார் அகமத் ஆகியோர் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களின் தாகத்தை தீர்க்கும் வகையில் நீர், மோர், இளநீர், தர்பூசணி, குளிர்பானம் உள்ளிட்டவைகளை வழங்கினர். இதில் தொகுதி தலைவர் அல்தாப், செயலாளர் கலிமுல்லா, மூத்த நிர்வாகி தாஜித்தின் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தஞ்சையில் நடைபெறவுள்ள சித்திரை பெருவிழாவிற்கான கொடியேற்ற விழா கோலாகலமாக நடைபெற்றது. தஞ்சை பெருவுடையார் கோவிலில் 18 நாட்கள் நடைபெறும் சித்திரை பெருவிழா மங்கள வாதியங்கள் இசைக்க கொடியேற்றம் கோலாகலமாக நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான திரு தேரோட்டம் 1ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து நந்தி உருவம் பொறிக்கப்பட்ட பிரம்மாண்ட கொடியினை பக்தர்கள் தாங்கி பிடிக்க சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. கோலாகலமாக தொடங்கிய சித்திரை பெருவிழாவையொட்டி நாள்தோறும் சுவாமி வீதி உலா நடைபெறவுள்ளது. விழாவின் முக்கிய நிகழ்வான சித்திரை திருத்தேரோட்டம் 1ஆம் தேதி நடைபெறவுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை சோழிங்கநல்லூர் அருகே திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை சோழிங்கநல்லூர் அடுத்த ஈஞ்சம்பாக்கம் 194வது வட்ட திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாமன்ற உறுப்பினர் விமலா கருணா தலைமையிலும் திமுக வட்ட கழக செயலாளர் கும்ஃபு மாஸ்டர் கருணா ஏற்பாட்டிலும் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். மேலும் பொதுமக்கள் நீர்மோர், இளநீர், தர்பூசணி, வெள்ளரிக்காய் உள்ளிட்டவை வழங்கினார். இதில் சோழிங்கநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ், 15வது மண்டல குழு தலைவர் மதியழகன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், மகளிர் அணியினர் பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் துளிகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.